ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது கடவுள் அருள் வலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மார்கழி மாதம் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் காலை பத்து மணி வரை அஸ்த நட்சத்திரமும் அதன் பிறகாக சித்திரை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் கும்ப ராசி நேயர்கள் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ஆக பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் சற்று நிதான தன்மையை ஒரு காரியத்திலும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தவரையிலும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையிலும் யமகண்ட நேரத்தை பொறுத்தவரையிலும் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் நல்ல செயல்கள் புரிவதற்கான நற்காரியங்களை செய்வதற்கான நல்ல நேரமாக அமைப்பது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் மாலை நேரத்தை பொறுத்தவரையிலும் மாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கரணம் நடப்பில் வருகின்ற ஒரு நல்ல நாள் ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் அன்பு நண்பர்களே லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வதற்கு மிக மிக உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜை அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அடிக்கடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அதை செய்வதற்கான ஒரு நல்ல நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி இதற்குள்ளாக அந்த லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜை செய்வதற்கு பணிசைக்கரண பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசினியர்களை பொறுத்த மட்டிலும் சிறு சிறு பண வரவுகளை வழங்குகின்ற நாள் அதே போல் உங்களுடைய பேச்சில் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாள் ஆனால் கொஞ்சம் ஓவராக பேசிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதேபோல் அன்ப நண்பர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன கலாட்டாக்கள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான ஒரு நாளாக அமைவதனால் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது சற்று அனுசரித்து அமைதி காத்து சென்றுவிட வேண்டியது அவசியமானது கொடுக்கல் வாங்கல்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு செயல் புரிந்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு நல்ல நாள் வெளியூர் பயணங்கள் கைகூடி வருகின்ற நாள் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் மூண்டாலும் அன்யூன்யம் பெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் அன்ப நண்பர்களே இன்றைய தினம் அடிக்கடி கோவப்படுவீர்கள் அந்த கோவப்படுகின்ற ஒரு தன்மையை மட்டும் இன்றைய தினம் குறைத்து கொண்டால் போதுமானது வாழ்த்துக்கள் மிதுனம் மிதனராசி நேயர்களே மிதுனத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் செலவுகள் அதிகரிக்கின்றன அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்கள் அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான ஒரு நாளாக அமைவதனால் இன்றைய தினம் முடிந்த வரையிலும் அந்த வீண் மருத்துவ செலவுகளை விரயங்களை குறைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிறு சிறு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் வீண அலைச்சல்களையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் வேண்டாம் என்ற தினம் நஷ்டப்படுவதற்கான அமைப்புண்டு என்பதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களை கடகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்ற மிகுந்த நாள் நண்பர்களே இந்த நாள் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சிறு சிறு பின்னடைவுகளும் விலகுகின்ற நாள் தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் வருவது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளில் இருந்து வந்த எல்லாம் இன்றைய தினம் குறைகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு வளர்ச்சி மிகுந்த நல்ல நாளாகவே இந்த இந்த தினம் அமையப்பெறுகின்றது தாராளமாக உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்கள் முதலீட்டுகளை போட்டு தொழில் செய்யுங்கள் நல்ல மேன்மையுண்டு வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசினியர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் கல்வியில் ஒரு நல்ல மேன்மை சண்டேங்க இருக்கட்டும் படிப்பில் நல்ல ஆர்வம் மேன்மையாக இருக்கும் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வது மாதிரியான நாள் அந்த முதலீடுகளுக்கு ஏற்ப நல்ல வருமானத்தையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான அற்புதமான நாளாகவும் இந்த தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு வகையில் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அவங்களுடைய உழைப்பு கேட்ட நல்ல அங்கீகாரமும் இன்றைய தினம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆக உழைக்க என்ற தினம் மறவாதீர்கள் தயங்காதீர்கள் அதான் நான் சொல்ல வேண்டியது உத்தியோகத்தில் உயரதிகாரி பாராட்டு பெறுவது மட்டுமல்லாமல் கூடுதல் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் எங்கே இன்றைக்கி தான் சண்டே வாச்சேங்க இன்றைக்கி அதுக்கான ஆர்டர் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துடும்ங்க நாளைக்கு போகும்போது கையில் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரினா ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் கன்னி கன்னியாராசினேர்களை கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் தொலைதூர வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் இந்த நாள் மிகுந்த ஏற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான நாள் அதே போல் அன்பு நண்பர்களே ஆரோக்கியத்தில் இருந்து வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற நாள் தொலைதூர பயணங்கள் மட்டும் அல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது இல்லை சொந்தக்காரங்க இங்கே வர்றதுன்னு ஏதேனும் ஒரு பயணம் சம்பந்தமாக இன்றைய தினம் நிறைய மாற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான நாளாக அமையப்படுகின்றது தந்தையாரோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் துலா நேயர்களே இன்றைய தினம் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு சிறு சிறு சடங்கள் ச தடங்கல்கள் பின்னடைவுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாள் அந்த வகையில் இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் நிதானம் தேவை பேசுகின்ற பேச்சில் நிதானம் தேவை குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது அவசியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பின்னடைவுகளை வழங்கி கொண்டே இருப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதனை யோசித்து அதன் பிறகு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இன்றைய நாள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் வாழ்த்துக்கள் விருட்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் கூட்டுத் தொழில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரவேற்கத்தக்க தொழில் மற்றும் தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாடிக்கையாளர்களினுடைய பங்கு அதிகரிக்கும் அதாவது இன்றைய தினம் வாடிக்கையாளர்களினுடைய வரத்து அதிகரிக்கின்ற நாள் இது குடும்பம்னு வருகின்ற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கிடையில் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் ஆக அந்த வகையில் இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று வாழ்த்துக்கள் தனுசு தனுசராசினியர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை தயவு செய்து செய்ய வேண்டாம் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு வகையில் தொழில் சார்ந்து பின்னடைவுகளையோ நட்டங்களையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம்ங்க அதேபோல் அன்பு நண்பர்களே ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பின்னடைவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கிய அமைப்புகளில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காதல் வெற்றி பெறுகின்ற நாள் கலைத்துறையில் ஏற்றம் மிகுந்த நாள் தொழில் சார்ந்து ஒரு நல்ல அடுத்தகட்ட வளர்ச்சியை வழங்குகின்ற நாள்னு அனைத்திலும் நல்ல சிறப்புகளையும் மேன்மைகளையும் வழங்குகின்ற அதி உன்னதமான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியைக் கண்டு குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மனம் மகிழ்வு பெறுகின்ற அதி உன்னதமான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது நண்பர்களே ஆக இன்றைய நாள் நீங்கள் போற்றுதலுக்குரிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் எதிரும் புதிய சொத்து பத்துக்கள் வாங்குறது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது இல்லை பெரிய பெரிய வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் வாங்குறது சம்மந்தமாக போய்ட்டு கடைகளில் பார்க்குறது பொருட்களை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான நாள் அதே போல் எல்லாத்தரசிகளை பொறுத்தவரையிலும் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பழையனவற்றையெல்லாம் எடுத்து மாற்றுறது ரெனோவேட் பண்ணுறது வீட்டை சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவீங்க ஒரு சிலர் வியாபாரத்தில் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்வது மாதிரியான ஒரு நல்ல நாள் படிப்பில் ஆர்வம் மேலோங்குகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்கின்ற நாள் வீடு மாற்றம் தொழில் மாற்றம்னு ஏதேனும் ஒரு மாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் என்ற தினம் எட்டப்படும் ஒரு சிலருக்கு வியாபார ரீதியான சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்படுவது மாதிரியான ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது விற்க முடியாத சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் என்றாலும் எல்லாம் இன்றைய தினம் நடத்தி அதனை விற்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைகின்ற ஒரு அதி உன்னதமான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் எந்த மாற்றங்கள் வந்தாலும் எந்த மனிதர்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்வது சால சாலச் சிறந்தது வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்